ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்திங்கன்னா 3 போட்டியில் கொண்ட T20 மற்றும் 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் T20 தொடர் இன்று முடிவடையும் சமயத்தில் இந்த டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு நாள் தொடர் வந்து தொடங்க இருக்கு. இந்த தொடரில் தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியின் துவக்க வீரர்கள் மாற்றி களமிறக்கப்பட போகிறாங்க. இது இந்திய ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடருக்கான ஒரு நாள் மற்றும் T20 தொடருக்கான அணிகள் வந்து வெளியிட்டாங்க. இதில் T20 தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரரான ஷிகர் தவான் அவர்களுக்கு முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால அந்த தொடர் முழுக்க அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு மாற்று விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் அவர்கள் அணியில் தேர்வு செய்யப்பட்டாங்க. அதே போல் தற்போது அவங்களுடைய முழங்காலில் ஏற்பட்டிருக்கும் காயம் குணமடையாத காரணத்தினால 15ஆம் தேதி தொடங்க இருக்கும் ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியிலும் அவங்க வந்து பங்கு பெற மாட்டாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளிவந்திருக்கு. காயத்தின் தன்மை அதிகமாக இருப்பதன் காரணத்தினால இவங்க இந்த தொடரில் விளையாடுவது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணத்தினால மீண்டும் சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு நாள் தொடருக்கான போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரரா KL ராகுல் அவர்கள் களமிறக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு தவானுக்கு பதிலாக வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா டெஸ்ட் அணியின் இந்திய அணியின் துவக்க வீரரான மயங்க் அகர்வாலுக்கு ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அதிரடியாக விளையாண்டாரு. அதே போல உள்ளூர் தொடரிலும் அவர் ரொம்பவே சிறப்பாக விளையாடுவதன் காரணத்தினால டெஸ்ட் போட்டிகளை தொடர்ந்து இந்தியாவின் ஒரு நாள் போட்டிக்கான அணியிலையும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தற்போது இந்திய அணியின் தேர்வுக்குழு முடிவு செஞ்சிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதன் காரணம் தவான் அவர்கள் இந்த தொடரில் விளையாடவில்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சன் இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த இரண்டு பேரில் யாரை எந்த அணிக்கு தேர்வு செஞ்சால் அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.